இந்த மாடல் கணக்கு பார்க்கும்போது நமக்கு ரொம்ப சிம்பிள் தான், ஒரே ஒரு ஷார்ட்கட் மெத்தட் தான், சரிங்களா? ஒரு குறிப்பிட்ட தொகையானது 15 வருடங்களில் இரட்டிப்பாவதற்கு எளிய வட்டி விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஒரு குறிப்பிட்ட தொகையானது எவ்வளவுன்னு அவங்க சொல்லல, 15 வருடங்களில் இரட்டிப்பாவதற்கு எளிய வட்டி விகிதம் என்ன அப்படின்னு மட்டும் கேட்டிருக்காங்க, சரிங்களா? அப்போ கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கணக்குல என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 100 ரூபாய் அசல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, சரிங்களா? 100 ரூபாய் அசல் இருக்கு. என்ன சொல்றாங்கன்னா, 15 வருடங்களில் இரட்டிப்பாவதற்கு அப்படிங்கிறாங்க. 15 வருடங்களில் இரட்டிப்பாவதற்கு, அப்ப இரட்டிப்புனா அது எவ்வளவு ஆயிருக்கணும்? இரட்டிப்புனா அசல் 100 ரூபாங்கிறது, இரட்டிப்புனா 200 ரூபாய் ஆயிருக்கணும், சரிங்களா? அப்போ எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ரேட் இருந்தா இது 200 ரூபாய் ஆயிருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க, சரிங்களா? எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ரேட் இருந்தா 200 ரூபாய் ஆயிருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. இதுல நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு கான்செப்ட் என்னன்னா, இப்போ அசல் 100 ரூபாங்க, அடுத்ததா 200 ரூபாய் ஆகணும் அப்படின்னா, இப்போ கிடைக்கக்கூடிய வட்டி மட்டும் நமக்கு எவ்வளவுங்க வரும்? கிடைக்கக்கூடிய சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வட்டி மட்டும் நமக்கு எவ்வளவு வருங்க? மொத்த தொகையில அசல கழிச்சிட்டோம்னா மீதி இருக்கக்கூடியதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்போ 100 ரூபான்னு ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டோம், அசல் 100 ரூபான்னு நினைச்சிட்டோம்னா 200 ரூபாய் ஆகணும். அப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் எவ்வளவுங்க கிடைக்கணும்? 100 ரூபாய் கிடைக்கணும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் 100 ரூபாய் கிடைக்கணும். அப்போ அசல் 100 ரூபான்னு வச்சுக்கிட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 100 ரூபான்னு வச்சுக்கிட்டு நம்ம கால்குலேஷன் பண்ணோம்னா ஃபார்முலா படி நமக்கு ஆன்சர் வந்துடும், சரிங்களா? அப்படி இல்லையா, இதுக்கு என்ன ஷார்ட்கட் அப்படின்னு பார்த்தோம்னா, இரட்டிப்பாவதற்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? இரட்டிப்பாவதற்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப என்ன பண்ணுங்க, 100 வச்சுக்கோங்க, இரட்டிப்பாவதற்கு அப்படின்னா 2 மடங்கு ஆவதற்குன்னு சொல்லியிருக்காங்க. 2 மடங்கு ஆவதற்குன்னா 100 வச்சுக்கோங்க, இங்க என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதால டிவைட் பண்ணுங்க, இக்க கிடைக்கக்கூடியதான் ஆன்சர், சரிங்களா? 20/3 அல்லது 6/2/3, இதுல எது ஆன்சர் கொடுத்திருந்தாலும் ஓகே, 20/3 அல்லது 6/2/3, இதுதாங்க ஷார்ட்கட். இரட்டிப்பாவதற்கு அப்படின்னு கொடுத்தாங்கன்னா 100/ என்ன வேல்யூ வருடங்களில் அப்படிங்கிற இடத்துல என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அந்த வேல்யூவை மென்ஷன் பண்ணி டிவைட் பண்ணிக்கலாம், சரிங்களா? இரட்டிப்பாவதற்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா 100 வச்சுக்கோங்க. இப்போ 3 மடங்கு ஆவதற்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா 200 அப்படின்னு வச்சுக்கோங்க. 4 மடங்கு ஆவதற்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா 300 அப்படின்னு வச்சு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதால் டிவைட் பண்ணிங்கன்னா ஆன்சர் ஈஸியாக கிடைச்சிருங்க. இதுதான் இதுக்கான இந்த மெத்தடில் எந்த கணக்கு வந்தாலும் இதுதான் ஷார்ட்கட், சரிங்களா? இரட்டிப்பாவதற்கு, 3 மடங்கு ஆவதற்கு, 4 மடங்கு, எத்தனை மடங்கு கேட்டாலும் பரவாயில்ல, சரிங்களா? இப்போ ஒரு 50 மடங்கு ஆவதற்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா 50ல் 1 போயிடுச்சுன்னா 49, அப்போ 4900 அப்படின்னு வச்சுக்கோங்க, சரிங்களா? இப்போ இங்கே 2 மடங்குன்னு கொடுத்துருக்காங்க, அதனால நம்ம என்ன பண்ணுறோன்னா 100/2 போச்சுன்னா மீதி 100 பிரிக்கலாம், 100/15. 3 மடங்குன்னா 200/ அதிகபட்சம் ஒரு 5 மடங்கு இல்லை 10 மடங்கு அவ்வளோதான் கேட்பாங்க, அதை தவிர கேட்க மாட்டாங்க, சரிங்களா? இரட்டிப்பாவதற்குன்னா 100, 3 மடங்கு ஆவதற்குன்னா 200, அதிகபட்சம் பெரும்பாலான கேள்விகள் இரட்டிப்பாவதற்கு 3 மடங்கு ஆவதற்கு தான் நமக்கு பெரும்பாலான எக்ஸாம்ல கேட்டுட்டு இருக்கிறாங்க, சரிங்களா? சரி ஓகே, இப்போ வந்து ஷார்ட்கட் மெத்தட்ல இப்படி போட்டாச்சு, ஃபார்முலா மெத்தட்ல அப்படியே இதே கணக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பார்த்தோம்னா, நம்ம அசல் 100 ரூபான்னு வச்சுக்குவோம், சரிங்களா? ஃபர்ஸ்ட் பார்த்தது போல அசல் 100 ரூபாய், சரிங்களா? நேச்சர் ஆஃப் பீரியட் 15 வருஷம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியாது, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியாது, டிவைடட் பை 100, இதான ஃபார்முலா. கிடைக்கக்கூடிய சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோங்க பார்த்தோம், 100 ரூபான்னு பார்த்தோம். அதாவது எப்படி பார்த்தோம்னா, ஒரு அஷ்யூம், 100 ரூபாய் அசல்னு வச்சுக்கிட்டோம்னா 2 மடங்கு ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 2 மடங்கு ஆகணும் அப்படின்னா 100 ரூபாய் அசல், 100 ரூபாய் வட்டி, அந்த கான்செப்ட் தான். இப்போ இந்த இதாக வரும்,
இந்த நூறுக்கும் இந்த நூறுக்கும் அடிச்சிடலாம். அப்போ ஆர் ஈக்குவல் டு 100/15 அப்படிங்கிறது நமக்கு வரும். முன்னாடி சிம்பிளிஃபை பண்ணது போல் 20/3 அல்லது 6/2 அப்படிங்கிறது ஆன்சர். ஒரு தொகையானது தனிவட்டி முறையில் 10 வருடத்தில் இரட்டிப்பாக வட்டி வீதம் என்னவாக இருக்கும்? இரட்டிப்பாகன்னு சொல்லிட்டாங்க, அப்போ 100 சரிங்களா, 10 வருடத்தில் டிவைடட் பை 10 டிவைட் பண்ணோம்னா 10 ஆன்சர். அப்போ வட்டி வீதம் 10% தான் கரெக்டான ஆன்சர். இதுதாங்க ஷார்ட்கட்டு, ரொம்ப சிம்பிளான ஷார்ட்கட் தான், ஈஸியாக ஆன்சர் பண்ணிட்டு நமக்கு டைம் ரொம்ப சேவ் ஆகும். எந்த எக்ஸாம் எடுத்துக்கிட்டாலுமே டைம் வந்து நமக்கு ரொம்பவும் சேவ் ஆகும். ஷார்ட்கட் மெத்தடை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். கன்ஃபியூஸ் இல்லாமல் பண்ணணும் அப்படின்னா திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணணும், ஒரு 10 கணக்கு 20 கணக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் சரிங்களா. ஒரு தொகை 9 வருடங்களில் இரட்டிப்பாகின்றது எனில் வட்டி வீதம் என்ன? ஒரு தொகை 9 வருடங்களில் இரட்டிப்பாகின்றது எனில் வட்டி வீதம் என்ன? ஒரு தொகை 9 வருடங்களில் இரட்டிப்பாகின்றது எனில் வட்டி வீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இரட்டிப்பாகிறது அப்படின்னாலே 100 வச்சுக்கலான்னு சொன்னோம். அப்ப 100/9 அப்ப வகுத்தோம்னா 11/9 99 மீதி 1/9 இதாங்க இதுக்கு ஆன்சர். ஷார்ட்கட்ல 10 செகண்டே அதிகம்தான். கணக்கை புரிஞ்சுக்கிட்டோம்னா இது போல மாடல்ல கணக்கு கேட்டாங்கன்னா 10 செகண்ட்ல ஆன்சர் பண்ணிடலாம். 5. ஒரு தொகையானது 20 வருடங்களில் இரட்டிப்பாகிறது எனில் வட்டி வீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இரட்டிப்பு அப்படிங்கிறதால 100 வச்சுக்கலாம். இங்கே 20 வருடங்கள்னு கொடுத்துருக்காங்க, டிவைடட் பை 20 = அடித்தோம்னா 5. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5%, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5%. ஒரு தொகையானது 7 வருடங்களில் இரட்டிப்பாகின்றது எனில் வட்டி வீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இரட்டிப்பு ஆகிறது அப்படின்னாலே 100 வச்சுக்கலாம் சரிங்களா. டிவைடட் பை எத்தனை வருடங்களில்? 7 வருடங்களில். அப்போ ஆன்சர் பண்ணோம்னா 14/7 98 மீதி 2/7 அப்படிங்கிறது தான் நமக்கு கரெக்டான ஆன்சர் சரிங்களா. 100 இரட்டிப்பாகிறதுனா 100/7 அடித்தோம்னா 14/7 அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். ஒரு தொகையானது 8 ஆண்டு தனிவட்டி முறையில் இரட்டிப்பாக 8% ஆண்டு தனிவட்டி முறையில் இரட்டிப்பாக எத்தனை ஆண்டுகள் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது என்ன பண்ணிக்கலாம், இரட்டிப்பாக அப்படின்னாலே இரட்டிப்பாக அப்படின்னாலே 100/8 ஆண்டுகள்ங்கிறதால 8 சரிங்களா. அப்போ ஆன்சர் 12/8 96 மீதி 4/8 அடித்தோம்னா 1/2 12 1/2 இயர்ஸ் அப்படிங்கிறது தான், 12.5 வருடங்கள் அப்படிங்கிறது தான் ஆன்சர். 12.5 கொடுத்துருந்தாலும் கரெக்டான ஆன்சர் தான், 12/1/2 கொடுத்துருந்தாலும் கரெக்டான ஆன்சர் தான். ஆண்டுக்கு 12% வட்டி வீதப்படி ஒரு குறிப்பிட்ட தொகையானது இரட்டிப்பாக எடுத்துக்கொள்ளும் ஆண்டுகள் எத்தனை அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது இங்கவும் இரட்டிப்பாக அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 100 கொடுத்துக்கலாம், இரட்டிப்பாகன்னு கொடுத்துருக்காங்க. 100/12 அப்போது நமக்கு என்ன ஆன்சர் வருங்க, 25/3 அப்படிங்கிறது தான் ஆன்சர். அப்படி இல்லை அப்படின்னா 8/1/3 கொடுத்துருந்தாலும் ஓகே, அப்படி இல்லைன்னா 8/1/3. இந்த மெத்தடில் கணக்கு கேட்டாங்கன்னா இதை விட சிம்பிளாக ஷார்ட்கட் யூஸ் பண்ணி நம்ம ஆன்சர் பண்ண முடியாது, ரொம்பவும் டைம் சேவ் ஆகும். இது போல் கணக்கெலாம் எந்த எக்ஸாமில் கேட்டாலுமே நமக்கு டைம் ரொம்ப சேவ் ஆகும், கணக்கில் ஆன்சரில் சந்தேகமே இல்லாமல் ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம் சரிங்களா. எத்தனை ஆண்டுகளில் ஒரு குறிப்பிட்ட அசல் 6.5% வட்டியில் 2x ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி கணக்கெலாம் எப்படி பார்த்தோம்னா ஆண்டுகள் கொடுத்துட்டு எத்தனை வருடங்களில், இப்போ ஒரு 20 வருடங்களில் எத்தனை சதவீத வட்டி வீதத்தில் 2x ஆகும் அப்படின்னு பார்த்தோம். இப்போ எத்தனை ஆண்டுகளில் குறிப்பிட்ட அசல் 6/1/4% வட்டியில் 2x வட்டி கொடுத்துட்டாங்க, எத்தனை ஆண்டுகள் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கும் என்னங்க ஷார்ட்கட்டுன்னு பார்த்தோம்னா முன்னாடி என்ன ஷார்ட்கட் பார்த்தோமோ அதே ஷார்ட்கட் தான், 2x ஆகும்னு சொல்லிட்டாங்களா. அப்போது 100
டிவைடட் பை 6 1/4 இதை எப்படி எழுதிக்கலாங்க? சிம்பிளிஃபை பண்ணோம்னா 25/4 எழுதிக்கலாம். சரிங்களா, 25/4 இப்போ 400/25 அப்படின்னு வந்துடும். 400/25 அடித்தோம்னா 16, அப்போ 16 ஆண்டுகளில் 2 மடங்கு ஆகும் அப்படிங்கிறது தான் ஆன்சர். அப்போ 16 ஆண்டுகளில் 2 மடங்கு ஆகுங்கிறது தான் ஆன்சர். கணக்கில் வந்து எத்தனை ஆண்டுகள்னு கேட்டாலும் பரவாயில்ல, எத்தனை வட்டி எத்தனை சதவீத வட்டி வீதத்தில் அப்படின்னு கேட்டாலும் பரவாயில்ல, எல்லாத்துக்கும் ஒரே ஷார்ட்கட் தான். சரிங்களா, 2 மடங்கு ஆகும்னு கேட்டாலே 100 டிவைடட் பை என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அந்த வேல்யூவால் டிவைட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். அடுத்த கணக்கு, வருடத்திற்கு 18.75% வட்டி வீதப்படி ஒரு குறிப்பிட்ட தொகையானது எத்தனை வருடங்களில் இரட்டிப்பாகும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இரட்டிப்பாகும்னாலே ஷார்ட்கட் சேம் தான், 100 டிவைடட் பை 18.75 18.75 கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இப்போது இதை மேலே 100 பெருக்கிட்டு கீழே 100 பெருக்கிட்டு ரவுண்டோட வேல்யூ வச்சோம்னா பெரிய வேல்யூவாக போயிடும். அதனால் பதினெட்டு புள்ளி 7.5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மேலும் கீழே 100 பெருக்கணும்னா ஃப்ராக்ஷன் வேல்யூ வந்து முழு என்ன கிடைச்சிரும், இதனால வகுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். சரிங்களா, 18.75 18 3/4 அப்படின்னு எழுதிக்கலாம். அதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 18 4 10 4 40 8 4 32 3 75/4 அப்படிங்கிறது தான் நமக்கு இதோட பின்ன வடிவிலான மதிப்பு. சரிங்களா, அப்போ என்ன பண்ணிக்கலாம், இரட்டிப்பாகிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ 100 டிவைடட் பை 75/4 இதை எப்படி எழுதிக்கலாம்னா 100 பெருக்கல் 4 டிவைடட் பை 75. சரிங்களா, இப்போது 4 5 4 25 100 3 25 75 அப்போ 4 பெருக்கல் 4 16/3 இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 16/3 அப்படின்னு கொடுத்துருந்தாலும் ஓகே, ஆன்சரில் 16/3 அப்படின்னு கொடுத்துருந்தாலும் ஓகே. அப்படி இல்லைன்னா 5 3 15 மீதி 1 5 1/3 அப்படின்னு கொடுத்துருந்தாலும் ஓகே, 5 1/3 அப்படின்னு கொடுத்துருந்தாலும் கரெக்டான ஆன்சர் தான். இதில் இன்னொரு கான்செப்ட் என்ன புரிஞ்சுக்கணும்னா, உதாரணத்துக்கு 5 வருடங்கள் 4 மாதங்கள் அப்படின்னு கொடுத்துருந்தாலும் அதுதான் கரெக்டான ஆன்சர். இந்த கணக்குக்கு மட்டும் இல்லை, இது போல பின்ன வடிவிலான ஆன்சர் எதுக்கெல்லாம் வருதோ அந்த இடத்துல எல்லாமே இந்த 1/3 அப்படிங்கும்போது அது எத்தனை மாதங்கள் வரும் அப்படின்னு நமக்கு சந்தேகமா இருந்தது அப்படின்னா இந்த 1/3 மட்டும் 12 பெருக்கிக்கோங்க. இது 5 வருடம்ங்கிறது முழு மதிப்பு. சரிங்களா, 5 வருடம் அப்படிங்கிறது முழு மதிப்பு. 1/3 12 பெருக்கினீங்கன்னா 4 கிடைக்கும். சரிங்களா, அப்போ 5 வருடம் 4 மாதங்கள் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். இந்த கணக்குக்கு 3 விதமான, இப்போ நம்ம பார்க்குற எல்லா கணக்குக்குமே எந்த ஆன்சர் எல்லாம் பின்ன வடிவில் வருதோ அதுக்கு எல்லாமே 3 விதமான ஆன்சர் கொடுக்கலாம். ஒன்று வந்து சிம்பிளிஃபை பண்ணாதது, 16/3 அப்படிங்கிறது போல, 16/3 அப்படிங்கிறது போல இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 5 1/3 இதுவும் ஒரு ஆன்சர். அடுத்ததா 5 வருடங்கள் 4 மாதங்கள் அப்படின்னும் இதுக்கு சொல்லிக்கலாம். ஏன் அப்படி சொல்லிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா 5 வருடங்கள்ங்கிறது ரவுண்டட் வேல்யூ. ஒரு தொகையானது 20% தனிவட்டி வீதத்தில் எத்தனை வருடங்களில் 2 மடங்கு ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு தொகையானது 20% தனிவட்டி வீதத்தில் எத்தனை வருடங்களில் 2 மடங்கு ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஷார்ட்கட் தான். சரிங்களா, 2 மடங்குனாலே 100 டிவைடட் பை 20% சொல்கிறாங்க. அப்போது ஆன்சர் சிம்பிளிஃபை பண்ணால் 5, அப்போது 5 வருடங்களில் 2 மடங்காகும் 5 வருடங்களில் 2 மடங்காகும். கணக்கை பார்த்துட்டு இந்த மெத்தடில் தான் கேட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சுன்னா அடுத்து வித்தின் 3 or 4 செகண்ட்ஸில் நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா, அதனால் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. ஒரு தொகையானது 20% தனிவட்டி வீதத்தில் எத்தனை வருடங்களில் 2 மடங்காகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க.
நூறு பை இருபது, இரண்டு மடங்கு ஆகுங்கிறதால நூறு டிவைடட் பை இருபது. சிம்பிளிஃபை பண்ணால் ஐந்துங்கிறது தான், ஐந்து வருடங்களில் இரண்டு மடங்கு ஆகுங்கிறது தான் ஆன்சர். அடுத்த கணக்குதுங்க, இப்போ நம்ம பார்த்தது இதுக்கு முன்னாடி பார்த்த கணக்கு எல்லாமே இரண்டு மடங்காக அப்படின்னு தான் பார்த்தோம். இப்போ மூன்று மடங்காக ஒரு குறிப்பிட்ட தொகையானது 8% ஆண்டு தனிவட்டி முறையில் மூன்று மடங்காக எத்தனை ஆண்டுகள் ஆகும்? அப்ப என்ன பண்றாங்க, மூன்று மடங்குன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம என்ன வேல்யூ வச்சுக்கணும், 200, இரண்டு மடங்காகனா 100 வச்சுக்கிட்டோம். அப்ப மூன்று மடங்காக அப்படின்னு வரும்போது 200 அப்படின்னு வச்சுக்கிறோம். டிவைட் பை என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதால டிவைட் பண்ணிக்கோங்க. 8% கொடுத்துருக்காங்க, அதனால 8 டிவைட் பண்ணிக்கிட்டோம். சரிங்களா, அப்ப ஆன்சர் என்னங்க கிடைக்கும், டிவைட் பண்ணோம்னா 25 அப்படிங்கிறது தான் நமக்கான ஆன்சர். அப்போ 25 ஆண்டுகளில் இரண்டு மடங்கு ஆகும். ரொம்பவும் சிம்பிளான கணக்கு தான் இதெல்லாம். இதுலயும் நம்ம வந்து எந்த தவறும் பண்ணிடக்கூடாது. சிம்பிளா இருக்குன்னு சொல்லி அலட்சியமா இருந்தனாலும் தவறு நடந்துடும். சரிங்களா, ஏதாவது ஒரு இடத்துல சின்ன மிஸ்டேக் பண்ணிடுவோம், அது ஆன்சரே தப்பாக்கிடுறோம். அதனால பிராக்டிஸ் மட்டும்தான் மேக்ஸ்ல நமக்கு ஸ்கோர் பண்ணி கொடுக்கும். சரிங்களா, அதனால அலட்சியமா இருக்க வேணாம், பர்ஃபெக்டா பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஒரு தொகையானது 10% ஆண்டு தனிவட்டி முறையில் எத்தனை ஆண்டுகளில் மூன்று மடங்கு ஆகும் அப்படின்னு கேக்குறாங்க. சரிங்களா, மூன்று மடங்கு ஆகும் அப்படிங்கறதால 200 வச்சுக்கலாம். சரிங்களா, டிவைடட் பை 10 கொடுத்துருக்காங்க, 10 ஆண்டுகள். இன்னொரு கான்செப்ட், ஆண்டுகளா இருந்தாலும் பரவாயில்ல, வட்டி விகிதமா இருந்தாலும் பரவாயில்ல, என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து கீழே எழுதிக்கோங்க. அது ஆண்டுன்னு கொடுத்துருந்தாலும் பரவாயில்ல, வட்டி விகிதம் கொடுத்துருந்தாலும் பரவாயில்ல. சரிங்களா, இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 20 அப்படிங்கிறது தான் நமக்கான ஆன்சர். சரிங்களா, 20 அப்படிங்கிறது நமக்கான ஆன்சர். இதை விடவும் சிம்பிளா மேக்ஸ்ல ஆன்சர் பண்ணலாம்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்க முடியாது. இதை விடவும் ஒரு ஸ்டெப் கூட நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு எதிர்பார்த்தா மட்டும்தான் இதை விட சிம்பிளா நம்ம ஆன்சர் பண்ணலாம்னு பார்க்கலாம். சரிங்களா, அதனால ரொம்ப கவனமா பார்த்துக்கோங்க. திரும்ப திரும்ப பிராக்டிஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் மேக்ஸுக்கு இருக்குது. அப்போ இங்கே 3 மடங்காகும் அப்படின்னு கொடுத்துருக்கிறதால 200 வச்சுக்கிட்டோம். 200 ஏன் வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சந்தேகம் வந்ததுன்னா 3ல் 1 போச்சுன்னா 2, அதை 100 பெருக்கிக்கோங்க, அவ்வளவுதான். சரிங்களா, 200 என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதால மல்டிப்ளை பண்ணிட்டா கிடைக்கக்கூடியது தான் ஆன்சர், 20 ஆண்டுகள். அடுத்த கணக்கு என்னன்னு பார்த்தோம்னா கணக்கை ரொம்ப கவனமா பார்க்கணும். கணக்கை கிளியரா படிச்சுக்கோங்க, கணக்கை கரெக்டா படிச்சுக்கோங்க. கணக்குல என்ன சொல்றாங்கன்னு கிளியரா பார்த்துக்கோங்க. ஒரு தொகையானது ஏதோ ஒரு அமௌண்ட் தனிவட்டி வீதத்தில் 10 ஆண்டுகளில் 2 மடங்கு ஆகுது. ஒரு தொகையானது தனிவட்டி வீதத்தில் 10 ஆண்டுகளில் 2 மடங்கானால் அத்தொகை அதே தனிவட்டி வீதத்தில் 3 மடங்காக எடுத்துக்கொள்ளும் காலம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இந்த கணக்குக்கு ஒரு 4 மெத்தட்ல ஆன்சர் பண்ணலாங்க. சரிங்களா, ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா என்ன சொல்றாங்க, ஒரு தொகை 100 ரூபாய், 100 ரூபான்னு வச்சுக்கோங்க. சரிங்களா, தனிவட்டி வீதத்தில் 10 வருஷத்துல 2 மடங்கானால் 200 ரூபாய் ஆகுதுன்னு சொல்றாங்க. சரிங்களா, கரெக்டு தானே? சரிங்களா, அப்போ அசல் வந்து 100 ரூபான்னு சொல்லியிருக்கோம், 2 மடங்காகும் போது 200 ரூபாய் ஆகுது. இப்ப வந்து பார்த்தோம்னா இதுக்கு உள்ள தனி வட்டி மட்டும் நமக்கு எவ்வளவு கிடைச்சிச்சுன்னு பார்த்தோம்னா 100 ரூபாய் கிடைச்சிச்சுங்க. சரிங்களா, அப்ப 100 ரூபாய் கிடைக்கிறதுக்கான காலம் தனி வட்டி 100 ரூபாய் கிடைக்கிறதுக்கு 10 வருஷம் எடுத்துக்கிச்சு. அடுத்து என்ன கேக்குறாங்கன்னா, இந்த 100 ரூபாய் அதே வட்டி விகிதத்துல 3 மடங்கு ஆகணும்னா எவ்வளவு நாள் ஆகும்னு கேக்குறாங்க. இப்ப அதே 100 ரூபாய் தான் அசலு, 3 மடங்கு ஆகணும்னா எவ்வளவுங்க ஆகணும், 300 ஆகணும். கரெக்டு தானா, 3 மடங்கு ஆகணும் அப்படின்னா 300 ரூபாய் ஆகணும். அப்போ இப்ப கிடைக்கக்கூடிய தனி வட்டி எவ்வளவுங்க, 200 ரூபாய். அசல் 100 ரூபாய் போயிடுச்சுன்னா கிடைக்கக்கூடிய தனி வட்டி 200 ரூபாய். 10 வருஷத்துக்கு 100 ரூபாய் தனி வட்டி கிடைக்கிது. அப்ப 20 வருஷத்துக்கு 200 ரூபாய் தனி வட்டி கிடைக்குமா? சரிங்களா, அப்போ 20 வருடங்கள் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அதாவது
கணக்கில் இதான் சொல்லியிருக்காங்க, இரு மடங்கு ஆனால் 10 வருடங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 10 வருஷத்தில் 100 ரூபாய் தனி வட்டி கிடைக்குது. அப்போ 3 மடங்கு ஆகணும்னா 200 ரூபாய் நமக்கு தனி வட்டி வேணும். 100 ரூபாய்க்கு 10 வருஷம் ஆகுதுன்னா 200 ரூபாய்க்கு 20 வருஷம் ஆகும். அவ்வளோதான் கான்செப்ட், சரிங்களா? இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தடு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டைரெக்டாக கணக்கெல்லாம் விட்டுருங்க, இது எல்லாத்தையுமே விட்டுருங்க. ஒரு தொகையானது தனிவட்டி விதத்தில் 3 மடங்காக எடுத்துக்கொள்ளும் காலம் இங்க 10 ஆண்டுகளில் முன்னாடி கொடுத்துருக்காங்க, அதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம், சரிங்களா? 10 ஆண்டுகளில் 2 மடங்கானால் அப்படின்னு பார்க்கும்போது அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து நமக்கு 10% கிடைக்கும். 10 ஆண்டுகளில் அப்படின்னு பார்த்தோம், 2 மடங்காகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தோம்னா, 2 மடங்காகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தோம்னா 10% கிடைக்கும், சரிங்களா? அப்போ 3 மடங்காகணும் அப்படின்னா 200 பை 10 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு 20 அப்படிங்கிற ஆன்சர் கிடைச்சிரும், சரிங்களா? முன்னாடி சொன்னது ஒரு மெத்தடு. இப்போ அடுத்த மெத்தடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் ஒரு தொகையானது தனி வட்டி விதத்தில் 10 ஆண்டுகளில் 2 மடங்கானால், இப்போ 2 மடங்குனா என்னங்க, 100 வச்சுக்கணும், 100 டிவைடட் பை 10, அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%, சரிங்களா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%. இப்போ இந்த கான்செப்டை விட்டுட்டு 10%ங்கிறத இந்த அதேங்கிற இடத்துல போட்டுக்கோங்க. ஒரு தொகையானது தனி வட்டி வீதத்தில் 10% தனி வட்டி வீதத்தில் 3 மடங்காக எடுத்துக்கொள்ளும் காலம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா, 3 மடங்குன்னா 200, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%, அப்போ 10 ஈக்குவல் டு டிவைட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 20 அப்படிங்கிறது தான் ஆன்சர்.